வணக்கம். நீங்க வந்து அஞ்சான் திரைப்படத்தில் விமர்சனத்தோடு வந்து சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு சுதந்திர தினம், ஸோ அனைவருக்கும் வந்து சுதந்திர தின வாழ்த்துக்கள். இந்த படங்க ஓவராக ஹைப் பண்ணாங்க, நிறைய மார்க்கெட்டிங்கு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாரும் தாய்மார்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க பசங்க பாவம் காலைல 7-8 மணிக்கு போய் கொடியேற்றி முட்டாய் கொடுத்தோன்னே முட்டாய் கொடுத்த கையோட ஸ்கூல் யூனிஃபார்ம் ஓடியே வர்றாங்க தாய்மார்கள் அவங்க பிள்ளைகள் கூட்டிக்கிட்டு. அந்தளவுக்கு வந்து மார்க்கெட்டிங் போய் சென்று அடைஞ்சிருக்குது. ஸோ அது வந்து பார்க்கல ஒரு வகையில் சந்தோஷம், ஆனால் இன்னொரு வகையில் பயங்கர கோபம். ஏன்னா ஒரு வகையில் அவங்களை ஏமாத்திருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா லிங்குசாமி வந்து ஏகப்பட்ட பேட்டிகள் கொடுத்தாரு இந்த படத்துக்காண்டி. எந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, அப்படி செஞ்சுருக்கேன், இப்படி செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொன்னார். போய் படத்தை போய் பார்த்தா அது சொன்னதுக்கும் அவங்க இருக்கிறதுக்கும் ஒன்றுமே இல்லை. படத்தில் மொத்தமே பெஸ்ட் எதுன்னு பார்த்தா டீசர் அண்ட் ட்ரெய்லர் இருந்தால் அப்படின்னு சொல்லிடலாம் போல். ஏன்னா இருக்கிற பெஸ்ட் எல்லாமே அதுக்குள்ளேயே இருக்குது. அதை தாண்டி வந்து படத்தில் ஒன்றுமே இல்லை, சமந்தா இருக்கிறாங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல வரும்போது. இந்த படத்தில் வந்து நிறைய கான்சியஸாக எடுத்துக்கிற மாதிரி சொன்னாங்க. ஒரு நியூஸ் படித்தேன், அதில் பார்த்தீங்கன்னா சூர்யா வந்து சிகரெட் குடிக்கிறது வந்து மாதிரி இருந்துச்சு. ஆனால் சூர்யா வந்து அதை அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த குச்சியை வந்து வாயில் வச்சு நடத்து. ஓகே ஃபைன், அது வந்து குடும்ப பாங்கான ஆடியன்ஸ்க்கு வந்து ரீச் ஆகிற கான்சியஸாக ஒரு எஃபர்ட் எடுத்துக்காரு. ஓகே, பட் கொலை வந்து ஒரு 70 கொலை பண்ணுறாரு இந்த படத்தில், ஒரு 50-70 கொலை இருக்கும் உள்ள. அப்போ அது மட்டும் வந்து குடும்பத்தை போய் அஃபெக்ட் பண்ணாது. அது அதே மாதிரி சமந்தாக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருக்கீங்க, அது போய் குடும்பத்தை அஃபெக்ட் ஆகாத தெரில. இதெல்லாம் எனக்கு முகம் சொல்லிக்க வைக்கல. எனக்கு சமந்தா அப்படிங்கிறப்போ வந்து ஓகே, ஒரு நான் படம் பார்க்கங்காட்டி ஒரு பெரிய விஷயம் இல்லை, பட் ஒரு சாதாரண ஆடியன்ஸ் நிச்சயமாக வந்து முகம் சொல்லிக்க வைக்கும். பிக்கினிலாம் வரணும்னு அவசியமே கிடையாது. அது அப்படி அவ்வளோ தூரம் வந்து கான்டென்ட் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் தான் வந்து அப்படி நீங்கள் போய் பண்ணணும். கான்டென்ட் மேலே நம்பிக்கை இருக்கிறவங்க வந்து அவ்வளோ தூரம் போய் இறங்கி பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த படத்தில் வந்து ஃபஸ்ட் எனக்கு பிடிக்காத விஷயம் டைலாக்ஸுங்க, ஒன்றுமே இல்லை டைலாக்ஸு. மொத்தமே ஒரு 5 டைலாக் தான் தேடுறோம். அந்த 5 டைலாக்குமே வந்து டீசர்லையும் ட்ரைலர்லையும் இருக்குது. படத்தில் ஒரு டைலாக்குமே உருப்படியானது எதுவுமே இல்லை. சும்மா பழைய காலத்து அரைச்சமாக ஒரு டேய் அவன் இங்கே இருக்கான்டா, டேய் டேய் அப்படின்னா டேய் உடுங்களா என்ன அப்படின்ட்டு ஆடியன்ஸ் வந்து மண்டையை சொல்கிறாங்க. அந்தளவு தான் படம் இருக்குது. அதே மாதிரி ஒரு டைலாக் கூட இல்லை. அது வந்து என்ன, நான் சாவதுனா நான் தான் முடிவு பண்ணணும், நீ சாவதுனாலும் நான் தான் முடிவு பண்ணணுன்ட்டு. இது வந்து சூர்யா வந்து எதிர்க்கு சொல்கிற மாதிரி டைலாக்காக எனக்கு தோணல. லிங்குசாமி வந்து ஆடியன்ஸை பற்றி சொல்கிற டைலாக் மாதிரி தெரியுது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து 3 மணி நேரம் உட்கார வச்சு சாப்பிடிக்கிறார் லிங்குசாமி. அப்படியே சும்மா தலைதறிக்க அப்படியே படம் முடிஞ்சோன்னே அப்படின்னு தலைதறிக்க ஒரு ஆடியன்ஸ் தான் வந்து இந்த படத்தினுடைய பர்ஃபார்மன்ஸுக்கு சாட்சி அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் வந்து நான் இவ்வளோ ஹார்ஷாக இருக்கிறேன் அப்படின்னா, சூர்யா அப்படிங்கிறவர் வந்து வெறும் ஒரு கமர்ஷியல், அவர் வந்து ஒரு சந்தை பொருள் கிடையாது, ஒரு நல்ல நடிகர் அப்படிங்கிறப்போ வந்து இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனு எவ்வளவோ நம்பிக்கையோட தான் அவரும் நடிச்சிருப்பாரு. அது போக லிங்குசாமி மாதிரி ஒரு கேலிபர் இருக்கிற டேரக்டர் ஒரு லெவலுக்கு மேலே க்வெஸ்சன் பண்ண முடியாது, நடிச்சு கொடுத்துருப்பாரு. அப்படிங்கிறப்ப இவர் எவ்வளோ பார்த்து பார்த்து எடுத்துருக்கணும், ஒன்றுமே ஹோம்ஒர்க்கே பண்ணலைங்களேங்க. ஒரு மும்பை டான் அப்படிங்கிற டான் வந்து இந்த மாறுவேஷம் தான் இட்லி காமெடி என்னன்னா, அது ஒரு மாறுவேஷம் மாதிரி வரும் சூர்யாவே. அந்த மாறுவேஷம் வந்து பழைய காலத்தில் வந்து இந்த மச்ச வச்சுட்டு வருவாங்க பார்த்தீங்களா, மச்ச வச்சுட்டு ஒரு மீசை வச்சுட்டு மாறு விடம் அப்படின்ட்டு டக்குனி அவனுமே கண்டுபிடிக்காது. அந்த மாதிரி ஒரு மாறுவேஷம் பண்ணியிருக்காரு. அதுலேயே வந்து அவருடைய திங்கிங் வந்து எவ்வளவு வந்து சும்மா பேரளவுக்கு தான் திங்க் பண்ணியிருக்காரு. அது போக டேட்டா ரிசர்ச் ஒன்றுமே கிடையாது. ஒருத்தர் டானா மும்பையில் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு பின்னாடி எவ்வளோ விஷயங்கள் நடக்கும், அவன் வந்து அது தொழில் பண்ணுறதையோ அது எதையுமே காமிக்கிறது இல்லை. சும்மா சுட்டுக்கினே இருக்கிறாங்க மாற்றி மாற்றியோ தவிர வேறு எதுவுமே அதுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் எதுவுமே நடக்கிறது இல்லை, எல்லாமே எம்டியாக தெரியுது. அது மட்டும் டைலாக்ஸ் எல்லாம் மொக்கையாக இருக்கிறங்காட்டிக்கு வந்து நீ எந்த சீன் எடுத்தாலும் சரி இது எப்படா போகும். பிரம்மானந்தமெல்லாம் ஒரு காமெடி பண்ணியிருக்காரு, அந்த காமெடி அவர் கத்த கத்த காதில் வந்து சூர்யா வந்து பஞ்சு வச்சுட்டு உட்காந்துருப்பார். அந்த நிலைமை தான் வந்து ஆடியன்ஸ் இருக்கும், இது எவ்வளோ எப்படா முடியும், செகண்ட் ஹாஃபில் எப்படா முடியும். ஏன்னா அப்படி எபிசோட் எபிசோடாக வருது, ஒன்று முடித்தா ஒரு வில்லை, ஒரு பிரான்ச் வில்லை, அப்புறம் ஒரு மெயின் பிரான்ச் வில்லை, அப்புறம் அவருக்கு ஒரு 8 பிரான்ச்சு, இந்த மாதிரி அப்படியே பிரான்ச் பிரான்ச்சாக மாறி போதை தவிர முடிகிற மாதிரி இல்லை. கடைசியில் நம்ம பக்கத்தில் இருக்கிற சொல்கிறார், ஆ வந்தாச்சாயா கடைசி பாட்டு வந்துருச்சா, இனி என்ன கிளைமேக்ஸ் போயிட்டா அப்படிங்க. ஆடியன்ஸ் வந்து இன்றைக்கி ரொம்ப இன்டெலிஜென்ட்டுங்க. இன்றைக்கி வந்து நீங்கள் கமர்ஷியல் படம் வந்து எடுக்க வேண்டாம் அப்படின்னு யாருமே சொல்ல கிடையாது. நான் வந்து உடனே ஆர்ட் ஃபிலிமுக்கு தான் கொடி பிடிக்கிற ஆள் கிடையாது. நல்ல கமர்ஷியல் படம்னா ஜாலியாக நாம் என்ஜாய் பண்ணி பார்க்குற ஆள் தான். இந்த வேலை இல்லாப்பட்ட வரை வந்துச்சு, செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்தோம். ஆனால் என்னென்னா அதோட பேசிக் எலிமெண்ட், பேசிக் ட்ரீட்மெண்ட் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. இந்த பேசிக் எலிமெண்ட்டுங்கிறது நான் சொல்கிறது என்னென்னா, டைலாக்ஸ், நல்ல டைலாக்ஸு, நல்ல ஸ்க்ரீன் ப்ளே, சின்ன விஷயமா இருந்தாலும் அந்த ஸ்க்ரீன் அதே மாதிரி சீன் கண்டினியூவேஷனு, அது அதே மாதிரி வந்து ஆக்டர் அந்த கேரக்டர் ஸ்கெச் பண்ணுறது, அந்த கூட இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாம். கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த
வில்லனுக்கு பக்கத்துல வந்து ரவுடிஸ் எல்லாம் நிப்பாங்க, கோட் சூட் போட்டு இந்த ஹோட்டல் சர்வர் மாதிரியே நிக்கிறாங்க, எல்லாரும் நிக்கிறாங்க. சார் ஏதாவது வேணுமா? சூரிய ஆர்டர் பண்ணாருனா டக்குன்னு போய் ஏதாவது பிளேட்ல வந்து கேட்கும், இல்ல ஏதாவது வேற ஏதாவது எட்டு வந்து தந்துருவாங்க போல. அதெல்லாம் பார்த்தா வில்ல மாதிரியே தெரியல அப்படிங்கிறப்ப தான் பயம் பயங்கர காமெடியா இருக்கு. அதே போல மெயின் வில்ல தான் இருக்கலையே பயங்கரமான காமெடி மாதிரி இருக்கா. அவன் மட்டும் காமெடி பண்ணிதான் வச்சுக்கலாம், அந்த மெயின் வில்லன் காமெடி பண்ணி தான் வச்சுக்கலாம், சரியா சிரிப்பு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஜீவிதண்டா ஒரு அழுகணி குமார் மாதிரி அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீல் வருது இந்த படத்துல வந்து, அந்த மாதிரி ஒரு ஃபீல் வருது இந்த படத்துல நிறைய இடத்துல. ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்ச வந்து ஒரு நல்ல விஷயம், சூர்யாவுக்கு நடந்தது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இனிமேல் வந்து அவர் ரொம்ப யோசிப்பார் இந்த மாதிரி படங்களுக்கு வந்து, வெறும் வந்து ஒரு இது சினிமாவை வந்து ஒரு சந்தையாக மட்டும் பார்க்காமல் அந்த பழைய சூர்யாவை நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ அந்த கதைக்கும் அந்த கேரக்டருக்கும் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உள்ள இறங்கி என்ன வேணால் செய்யலாம், லாப நட்டத்தை பார்க்க வேண்டாம், பெர்ஃபார்மன்ஸ் உள்ளே போடுவோம் அப்படின்னு நினைக்கிற அந்த சூர்யாவை வந்து திருப்பி நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். லிங்குசாமிக்கும் வந்து இது ஒரு மிகப்பெரிய பாடமாக இருக்கும் இந்த படம். ஏன்னா பார்க்கவே முடியலைங்க, ஏதாவது ஹானஸ்டான ஒப்பீனியன் வந்து பார்க்கவே முடியல. உட்காந்துட்டு மண்டே சுரிஞ்சிட்டு சரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே ஏதோ போகுது, சரி செகண்ட் ஹாஃபாக ஏதோ பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தா ட்விஸ்ட்டெல்லாம் பார்த்தா சிரிப்பாக வருது. என்னடா ட்விஸ்ட் இது டே, இதெல்லாம் இவ்வளோ நூறு படத்தில் பட்டோம்டா அப்படிங்கிறாங்க. சாதாரண ஆடியன்ஸ் சொல்கிறாங்க, டே இதெல்லாம் நாங்கள் பாஸ்டாலே பட்டோம்டா, இதெல்லாம் புதுசாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதே மாதிரி சமந்தாக்கு ட்ரெஸ் போட்டுட்ருக்குறீங்க, அது என்ன ட்ரெஸ்ஸுன்னே தெரிலங்க. சீரியஸாக சொல்கிறேன் நான், என்ன ஒரு சின்ன டவுசரு ஒரு சட்டை பிக்கினிலாம் வராங்க. பிக்கினிலாம் காட்ட வேண்டிய அவசியமே இல்லையே. நான் வந்து இதில் மோசம் அப்படின்னு நான் சொல்ல, இது வந்து பெரிய கலாச்சார எந்த இதுவுமே நான் பேச விரும்பலை. ஆனால் என்னென்னா கான்டென்ட் வந்து நல்லா இருக்கிறப்ப அவ்வளோ தூரம் உள்ளே இறங்கி போகணும்னு அவசியம் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ கான்டென்ட் மேலே நம்பிக்கை இல்லாமல் தான் அதெல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு மாதிரி பாவம் ஃபேமிலி அடைஞ்சு எல்லாம் வந்து முகம் சுளிக்க வைத்தது அப்படின்னு நான் சொல்லிக்க விரும்புகிறேன் அந்த ட்ரெஸ்ஸை சென்ஸ் எல்லாம் வந்து. ஆக மொத்தத்துலங்க அதே மாதிரி சூரிய வராது, சூரிய வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் மொத்தமே வருவார். அவரை கூட இவர் கூட இருந்தால் கூட வந்து நல்லா காமெடி பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வித்யுத் ஜாமால் வராரு, வித்யுத் ஜாமாலுக்கு லிப்ஸிங்கே கிடையாது. வித்யுத் ஜாமால் ஏதோ ஒரு என்ன மொழியில் பேசுறதுன்னு தெரியல, ஏதோ ஒரு தெலுங்குலையோ ஒரியாலையோ பேசுகிறாரு, அதை அப்படியே தமிழில் பேசுகிற மாதிரி டப் பண்ணியிருக்காங்க. கூட இருக்கிற வில்லன்களும் அதே மாதிரி தான். இப்போது இதே வித்யுத் ஜாமால் துப்பாக்கியில் பேசுவார், ஆனால் பார்த்தீங்கன்னா அது இவ்வளோ ஒரு வார்த்தைகள் அவர் டைலாக்ஸ் கம்மியாக இருக்கும், ஆனால் அந்த சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் வந்து கரெக்டாக லிப்ஸிங் ஆகும். ஸோ அதான் சொல்கிறேன், பேஷன் இல்லாமல் எடுத்த படம், வெறும் படத்துக்காக மட்டும் எடுத்தீங்கன்னா வந்து கமர்ஷியல் படம் இன்னைக்கு சக்ஸஸ் ஆகாது. கமர்ஷியல் படமாகவே இருந்தாலும் அதில் ஒரு பேஷன், அதில் ஒரு ட்ரீட்மெண்ட்டு, அதற்கான ஒரு சிந்தனை, அதற்கான ஒரு இதில் ஹார்ட் ஒர்க் இருக்கலாம். அதுக்காண்டி ஹார்ட் ஒர்க் வந்து இப்போது ஒரு தள்ளுவட்டியில் போகிறவருக்கு தான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு, ஒரு மூட்டையில் இருக்கிறவங்க தான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு. அதற்காண்டி வந்து அவங்க பெருசாக ஜெயிச்சிடுறது கிடையாது, அவங்களுடைய கஷ்டம் அப்படிங்கிறது வந்து தொடர்ந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ இதில் வந்து வெறும் ஹார்ட் ஒர்க் மட்டுமே இருந்திருக்காது. ஒரு படம் அப்படிங்கிறப்போ, ஒரு கிரியேட்டர் அப்படிங்கிறப்போ அந்த பேசிக் எலிமெண்ட்ஸ் மிஸ் ஆகிறப்போ வந்து இந்த மாதிரி படங்கள் தோக்குறதுல பெரிய ஆச்சரியமே கிடையாது. பிளைனாக சொல்கிறேன்னா சூற மொக்கைங்க படம். ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே இதில் வந்து டிப்ளமேட்டிக்காக இருக்க எந்த அவசியமே கிடையாது. பாடல்கள் பிஜிஎம் வந்து இவன் முடிஞ்ச அளவுக்கு காப்பாற்ற ட்ரை பண்ணியிருக்கார். பட் ஒரு மியூசிக் டைரக்டர் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள், இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் பாடல்கள் ரொம்ப சுமாராக இருந்தது. பிரச்சனை என்னென்னா பாடல்கள்லாம் தாண்டி படங்களாக இருந்தது தான் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்து செட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். படம் வந்து பேசிக்காகவே வந்து அந்த அடிமட்டமே கரெக்டாக இல்லை, அதுங்காட்டி ஒரு மேலே மட்டும் டாப் மட்டும் எல்லாம் பக்காவாக வந்துருமான்னு வரக்கு வாய்ப்பு இல்லை. ஆக மொத்தத்துலங்க இந்த படம் இந்த வருடத்தின் ஒரு டிசாஸ்டர், ஒரு பெரிய பாடம், கமர்ஷியல் சினிமா மேக்கர்ஸ்களுக்கு ஒரு பெரிய பாடம். இதை வந்து திருத்தி கொண்டு இனி வந்து ஒரு நல்ல படமாக வந்து எடுக்கிறதுக்கு வந்து லிங்குசாமியும் சரி அந்த டீமும் சரி வந்து முயல்வார்கள் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த படத்துக்கு என்னுடைய மார்க் அப்படிங்கிறது வந்து 5க்கு 2 தருவேன். ரொம்ப போர் அடிச்சு போய் ரொம்ப மொக்க போட்டு வீட்டில் இருந்தீங்கன்னா, இல்லை எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸாக போய் ஏதாவது சும்மா கலாய்ச்சிட்டு வரணும் அப்படின்னு நான் நினச்சிங்கன்னா தாராளமாக போங்க. போய் ஸ்க்ரீனில் உட்காந்து முன்னாடி உட்காந்து சும்மா ஜாலியாக கலாய்ச்சி ஜாலியாக சிரிச்சிட்டு வாங்க. அதுக்கு மேலே அந்த படத்தில் பார்க்குறக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது நான் சொல்லிக்க விரும்புகிறேன். மீண்டும் ஒரு விமர்சனம் முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் கூடியவர்கள் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.